மாமன்னன் திரைப்படத்தை தேனியில் திரையிடக் கூடாது எனவும் மீறி திரையிட்டால் திரையிடும் தியேட்டர் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விரிவான விவரம். கௌதமி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடித்த கடைசி திரைப்படமாக மாமன்னன் திரைப்படம் வந்து வரும் 29ஆம் தேதி தமிழகம் முழுவதும் திரையிடப்பட உள்ளது. இதனையொட்டி பார்த்தோன்னா பல்வேறு தியேட்டர்கள் இதற்காக முன்பதிவு செய்துள்ளனர். இந்த சூழல்ல பார்த்தோன்னா மாமன்னன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது பார்த்தோன்னா படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் பேசிய பேச்சுக்கள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தேவன் மகன் படத்தில் உள்ள இசைக்கு கதாபாத்திரத்தை, அதாவது இசைக்கு கதாபாத்திரத்தில் வடிவேல் நடித்திருந்தால் அந்த கதாபாத்திரத்தின் தொடர்ச்சியாக இந்த படம் வெளியிடப்படும் என பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியிருந்தார். அப்போதே பார்த்தோன்னா பல தரப்பினரும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சூழலை பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து மாமன்னன் படத்தை திரையிடக்கூடாது என்றும் ஜாதிய மோதல்கள் தூண்டும் விதமாக இந்த படத்தின் கதை அமைந்திருப்பதால் இந்த படம் வெளியானால் பல்வேறு ஜாதிய மோதல்கள் உருவாகும், எனவே இந்த படத்தை தடை செய்ய கோரி வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் கட்சியினர் பார்த்தோன்னா தேனி மாவட்டம் முழுவதும் சூழற்றில் ஒட்டியிருந்தனர். இந்த சூழலில் பார்த்தோன்னா இந்த படம் வந்து தேனியில் உள்ள வெற்றி திரையரங்கில் திரையிடப்பட உள்ளதாக கூறப்பட்ட நிலையில வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் கட்சியினர் வந்து தியேட்டரில் உள்ள மேலாளரை சந்தித்து இந்த படத்தை திரையிடக்கூடாது என்றும் மீறி திரையிட்டால் தாக்குதல் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்து அதற்கான கோரிக்கை மனுவும் கொடுத்துள்ளனர். தற்போது இந்த படம் திரையிடப்பட உள்ள ஒட்டி வந்து தேனி மாவட்டத்தில் அந்த திரையிடப்படும் தியேட்டர்கள் முன்பு பலத்த காவல்துறை ஏற்பாடு செய்வதாக காவல்துறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறேன். நான் கௌதமி.